சார், நீங்கள் மதுக்கு அடிமையாகிறவங்க போதைப்பொருள் எந்த மாதிரியான சிக்கலை ஒருத்தருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. போதைப்பொருளால் அடிமையாகிறதுனால இல்லை அதுக்கு ஆட்படுறதுனால அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை அவங்களை சார்ந்து என்னெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் தான் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த துன்பத்தை மறக்க வேண்டும் அல்லது மறைத்து கொள்ள வேண்டும் என்று தனக்குத்தானே இருக்கக்கூடிய ஒரு பிரமை, அதனாலேயே இவர்கள் வந்து அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இது அவர்கள் தெரிந்துதான் செய்கின்றார்கள் அல்லது தெரியாமல் செய்கின்றார்கள் ஒன்று என்ற ஒன்று. இருந்தாலும் அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்த குடும்பமும் இந்த சமுதாயமும் பாதிக்கப்படுகின்றது என்பது உண்மை. ஆனால் அதை தெரிந்து செய்கிறார்களா? தெரிந்தாலும் கூட அந்த நேரத்திலே ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருப்பது தான் உண்மை. ஒவ்வொரு மனிதனுமே பிறந்தது முதல் இறக்கும் வரை கூட சுயநலவாதியாக இருக்கின்றான். குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பிள்ளைகளை மறந்து கூட தன் சுயநலத்திற்காக தான் பட்ட ஒரு துன்பமோ சோகமோ வலியை மறக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் தானே நாம் நம்மை நாமே மறந்து கொள்ளலாம், கொஞ்சம் சோகத்தை மறைத்து விட்டால் பின்பு நாம் தெளிவடையலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அவன் அது ஈடுபட்டுக் கொள்கிறான். தெரியும், அவனுக்கு தெரியும். தெரியாதவன் அல்ல, ஆறறிவு படைத்த மனிதன் தெரியாமலாக இருக்கின்றான். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு என்று ஆறறிவு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதன் இன்று ஏழாம் அறிவு வரையிலே நாம் சென்று விட்டோம். அறிவில் அறிவு வரையிலே எட்டாம் அறிவுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் நிலையிலே மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆறறிவு படைத்தவன், தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு தவறு தான் இந்த போதை பழக்கம். இல்லை, நம்ம ஏழாம் அறிவுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது கூட அந்த அளவுக்கு அவங்க அறிவியல் பூர்வமாகவும் நிறைய யோசிக்கிறவங்களாக இருந்தாலும் கூட அவங்களும் கூட சில நேரங்களில் போதைப் பொருட்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் குறிப்பிட்டேன். மனிதன் சுயநலவாதியாக இருக்கின்றான், பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, தன் மனைவி தன் பிள்ளைகள் என்று பார்ப்பதில்லை மட்டுமல்ல, ஆனால் தனக்கு என்று எனக்கு என்று ஒரு சோகத்தை மறக்க வேண்டும் என்பது இன்னும் சுயநலவாதியாக மாறிவிடுகிறேன். அந்த சுயநலத்தின் வாயிலாக அதன் அடிப்படையிலே தான் என்னை நானே மறக்க வேண்டும், என் மனைவி எப்படி இருந்தால் என்ன, பிள்ளைகள் இப்போதைக்கு இருந்தால் என்ன, இருக்கட்டும், இப்போது நான் சோகத்தை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு பின்பு தெளிவடைந்த பின் மற்றவற்றை சிந்திக்கலாம் என்ற நிலையில் தெரிந்தே செய்கின்றான். அதை தடுக்க வேண்டுமானால் ஏன் ஏற்கனவே சொன்னதை போல் மனக்கட்டுப்பாடு என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. இந்த சமுதாயத்தின் கடமை என்று அவன் ஒதுங்கிக் கொள்ள முடியாது, அரசின் கடமை என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. ஒரு தனிப்பட்ட கடமையாக இருக்கின்றது. ஆறறிவு படைத்தவனுக்கு ஏன் சொல்லித்தர வேண்டும்? இன்று இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் மூலமாகவும் இயற்கை வாயிலாகவும் அவ்வளவு பாடங்களையுமே இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பல வடிவங்கள் புத்தக வாயிலாகவும் இன்று இருக்கக்கூடிய அறிவியல் வாயிலாகவும் நமக்கு கிடைத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் படைத்தவன் மனிதன். இந்த படைக்கப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் காவல்துறை மது ஒழிப்புத்துறையில் கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறீங்க. எந்த வயதில் உள்ளவங்க இந்த மாதிரி மது பழக்கத்திற்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்லை அடிமையாக இருக்காங்க, இல்லை எந்த பகுதியில் உள்ளவங்க ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வயது வரம்பே இதுக்கு இல்லை. எந்த பகுதி எந்த வயது என்பதே இல்லை. நீங்கள் சொன்ன போன சிறுவர்கள் ஒரு 5 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் அது தவிர்க்கலாம். 5 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இப்போது பார்த்தால் ஒரு முதல் வகுப்பிலே 2ஆம் வகுப்பிலே படிக்கிற நிலையில் கூட தன் அப்பா அல்லது மாமா என்ற உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது அவர்கள் சிகரெட் பீடியை குடித்திருப்பார்கள் வீட்டில். ஆனால் அந்த 5 வயது பையன் அவனுக்கு தெரியாமலே அந்த சிகரெட்டை குடித்து பார்க்கலாமே, புகைத்து பார்க்கலாமே. ஒரு பேப்பரை உருட்டியாவது பார்த்து சிகரெட் குடிக்கிறது மாதிரி ஒரு ஸ்டைலை ஃபர்ஸ்ட் அவன் அவங்கள்ட்ட இருந்து பார்க்கிறான். அதான் உண்மை. ஆக அந்த வயதிலே கூட அவனுக்கு தூண்டுதல் ஏற்படுகின்றது. ஏன்? பெரியவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதை பார்த்து அவன் செய்கின்றான். அதே போலத்தான் ஒவ்வொரு வயதிலுமே அவர்கள் இருக்கக்கூடியது. ஆக நீங்கள் எந்த பகுதி என்று கேட்டீர்கள், எந்த வயது என்று கேட்டீர்கள், அது கவலை இல்லை. எந்த வயதோ எந்த பகுதியோ, ஏனென்றால் இன்று பன்னாட்டு நிலையிலே கூட இன்று இந்த தடையை ஏற்படுத்துகின்றோம். போதையை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படியானால் எந்த பகுதி என்று சொல்ல முடியும்? பல நாடுகளிலுமே இது இருக்கின்றது என்பது தானே அதன் பொருள். அதற்காகத்தானே இன்று பன்னாட்டு போதை தடுப்பு நாளாக என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, உறவினர்கள் சிகரெட்டு குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, அதை பார்த்து அந்த குழந்தைகள் கெடுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குடும்ப சூழ்நிலை தான் ஒரு மாணவனையோ ஒரு சமூகத்தையோ அடுத்த கட்டமான ஒரு தவறான பழக்கத்திற்கு உட்படுத்துது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இருக்குது. ஒரு தந்தையாக இருக்கட்டும், ஒரு மாமாவாக இருக்கட்டும், இவங்களால் தான் அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு. உண்மைதான். ஏன்னா சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குது. சிச்சுவேஷன் மேக்ஸ் த மேன்.
அப்படியானால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்படி அவனை உருவாக்கி விடுகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், சாதாரணமாக ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை கூட கெட்டுப்போகக்கூடிய ஒரு வழிக்கு தள்ளப்படுகிறான். தன்னுடைய உறவினர்கள் அப்பா அம்மா எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவனை கண்டித்து வளர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தந்தை தானே குடிகாரனாக இருக்கிறான், தானே போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதை பார்த்து குழந்தை எப்படி திருந்த முடியும்? அப்படியான இவன் தன்னைத்தானே அல்லவா திருத்திக் கொள்ள வேண்டும்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பினிலே தானே குழந்தை மேலே உருவாக முடியும். தந்தையினுடைய அரவணைப்பும் கண்டிப்பும் இருக்க வேண்டும். அது இல்லையே, இல்லாத சூழலில் தான் சிறு குழந்தைகள் கூட கெட்டுப்போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றன. நீங்கள் கேட்டதை போல இல்லை, நீங்கள் சொன்னீங்களே சார், அதாவது தாயினுடைய வளர்ப்பு அரவணைப்பு அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கல்வி வரைக்கும் இருக்குது. அந்த பள்ளிக்கல்வி முடித்த பிறகு உயர்கல்விக்காக அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க, பல விதமான நண்பர்களை பார்க்குறாங்க, பல விதமான சூழல்களுக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தாயை நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நான் தாயை எல்லா இடத்துலையும் சொல்லலை, அதுக்கு புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்ட அந்த சிறு 5 வயதுக்குள்ளே அனைத்து வகையான அறிவும் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டு விடுகின்றது. குழந்தை பருவத்திலேயே அதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதை உருவாக்கிக்கிது. உண்மை அதுதான். மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அர்ஜுனன் மகன், அந்த அர்ஜுனன் மகனுக்கு அபிமன்யுக்கு சிறு வயதிலேயே எப்படி போர் செய்ய வேண்டும் என்ற வியூகம், அந்த சக்கர வியூகத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கருவில் இருக்கும் போதே அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் சக்கர வியூகத்திலிருந்து வெளியே எப்படி வர வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பு கிருஷ்ணன் வெளியே சென்று விடுகிறார். ஆக அது கிடைத்தது. அங்கே பாரத போரில் இவன் சக்கர வியூகத்தை வகுத்து விட்டான், வெளியே வர தெரியவில்லை. இப்போது பாருங்கள், 5 வயதிற்குள்ளே கருவிலேயே துருவுடையவர்களாக அனைத்து குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த நேரத்திலே இன்னும் கூட இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமாக சொல்லப்போனாலும் கூட அனைத்து குழந்தைகளுக்கும் 5 வயதிற்கு முன்பே இன்னும் சொல்லப்போனால் 3 வயதுக்கு முன்பே 90% மூளை வளர்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது. அப்படியானால் அந்த மூளை வளர்ச்சியை உருவாக்குவது யார்? அன்னை வளர்க்கும் அன்னை தான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்று கற்றவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார் என்று சொன்ன நிலை போய் இன்று சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற நிலை இன்று உருவாகியிருக்கின்றது. அதே போல் இருக்க வேண்டும். பெண்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். பெண்கள் நன்றாக இருந்தால்தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். இன்று சிறுவர்களாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான், பள்ளிக்கு ஏடு தூக்கி செல்லும் குழந்தைகள் தான் நாளை இந்திய நாட்டின் தூண்கள், இந்த உலகத்தின் கண்மணிகளாக இருக்கக்கூடியது அவர்கள். எனவே அன்னையர்களுக்கு 90% பங்கு இருக்கின்றது. அது தவிர்த்து நீங்கள் சொல்லுவது போல பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் சூழலிலே அங்கே நண்பர்கள் கூட இருப்பவர்கள் அனைத்தும் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அப்படி உன் நண்பனை சொல், உன்னை சொல்கிறேன் என்பது ஒரு பழமொழி. கண்டிப்பாக சார். அத்தகைய நண்பர்கள் இருக்கும்போது இவன் எப்படி நல்ல ஒரு பன்றியோடு சேர்கின்ற கன்று எப்படி இருக்கும்? பன்றியோடு சேர்ந்த கன்றும் பேர் மாதிரி சென்று விடும். அதுபோல் தான் நிறைய தகவல்கள், நல்ல எடுத்துக்காட்டுகளோடு, அதாவது மனதில் பதிகின்ற விதமாக நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த காலை பொழுதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம் நேர்களே. அதாவது சாதாரண வரவேற்பையாக இல்லாமல் நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான வரவேற்பறையாக இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல சமூகமாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு குழந்தைகள் 3 வயதிற்குள்ளாகவே அது முழு மூளை வளர்ச்சியும் அடைந்து விடுகிறது. ஸோ அந்த வயதிற்குள்ள அந்த குழந்தைகளுக்கு அந்த வீட்டில் நம்ம என்ன விதமான நல்ல கருத்துக்களை போட்டுகிறோம், அந்த தாய் தன்னுடைய குடும்பத்தினுடைய அரவணைப்பில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோமோ அதான் அந்த குழந்தையுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்த நல்ல சமூகத்தையும் உருவாக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. அதனால் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த சமூகத்தில் அந்த உறவினர்களாக இருக்கட்டும், தாய் தந்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் தான் அந்த குழந்தைகளுடைய முழு பொறுப்பு அந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்னு நல்ல கருத்தை ஐயா அவர்கள் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். வணக்கம்.